தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸ்டர் தமிழ் நாகரன். இன்னைக்கு வீடியோல நம்ம தினதனம் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை பத்தி நமக்கே தெரியாத ஒரு 10 விதமான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்னது 10 ஃபேக்டா? அது என்னப்பா எனக்கு தெரியாத 10 ஃபேக்ட்? அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்க ட்விஸ்ட். இந்த 10 ஃபேக்டுமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஃபேக்ட் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். என்ன ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஆர்வமா இருக்குல்ல? சரி, காத்திருந்தது போதும், வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி வெறும் சோசியல் மீடியா வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அதையும் தாண்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் பார்ன் வெப்சைட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பார்ன் வெப்சைட் பார்க்குறவங்க எவ்வளோ பேர் கணக்கெடுத்தீங்கன்னா உங்களால் கணக்கெடுக்கவே முடியாது. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் யூஸர் எல்லாம் சேர்த்தா கூட அவ்வளோ பேர் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டே பயங்கரமா இருக்குல்ல. சரி, செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாவில் இன்டர்நெட் யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை அமெரிக்காவில் இருக்க ஒட்டுமொத்த மக்கள் தொகையோட எண்ணிக்கையோட அதிகமா. சரி, இப்போ மூணாவது ஃபேக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இப்போ கொஞ்சம் நல்லா தான் தெரியும். ஆனால் இந்த ஒரு கம்பெனி கூகுள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சராசரியாக சொல்லணும்னா கூகுள் வந்து 1998 கண்டுபிடிச்சாங்க, நெட்ஃப்ளிக்ஸை 1997 கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, ஃபேக்ட் நம்பர் 4 பார்க்கலாம். ஒரு நாளில் .com டொமைன் மட்டுமே 100,000 மேற்பட்டவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, உண்மைதான். ஒவ்வொரு நாளும் இந்த .com டொமைன் மட்டுமே 100,000 மேற்பட்டவங்க வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். சைனால இந்த இன்டர்நெட்டுக்கு அடிமையானவங்களுக்காகவே தனியாக ட்ரீட்மெண்ட் கேம்பை வச்சு நடத்துறாங்க அப்படின்றது நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, உண்மைதான். போற போக பார்த்தா நம்ம ஊர்ல இது மாதிரி ஒரு கேம்ப் வச்சிருவாங்க போல. ஏன்னா நம்ம ஊர்லயுமே நிறைய பேர் இன்டர்நெட்ல மூழ்கி கிடக்குறாங்க. சரி, ஓகே, அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபேஸ்புக் வந்து இன்ஸ்டாகிராம வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாங்குற அந்த சமயத்தில் இன்ஸ்டாகிராமில் வேலை பார்த்தவங்களோட மொத்த எண்ணிக்கை 13. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுமே இன்டர்நெட்ல 30,000 வெப்சைட் ஹேக் செய்யப்படுது அப்படின்ற விஷயம் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எட்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபேஸ்புக் சர்வரில் ஒவ்வொரு நாளும் 5,000 டெராபைட் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் 300 பில்லியன் போட்டோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கான். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சரி, அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் கூகுளில் சுமார் 100 பில்லியன் சர்ச்சஸ் வந்து நடக்குதாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு செகண்டுக்கு 40,000 சர்ச்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, கடைசி ஃபேக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ற சோசியல் மீடியால 100%க்கு 40% வந்து ஃபேக் அக்கௌண்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 8% மெசேஜ் வந்து ஃபேக்கா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸான ஃபேக் ஐடி என்ன அப்படினு கேட்டிங்கன்னா ஃப்ரீயா ஸ்வீட்டி. உங்களுக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது ஃபேக் ஐடிஸ் ஃபேமஸா இருந்தாங்க அப்படினா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும், அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இதே மாதிரி அடுத்து எந்த ஃபேக்ட் வேணும் அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண். டாடா.